அண்மைச் செய்தி கனமழை காரணமாக திருச்சி முக்கொம்பு மேலணைக்கு நீர்வரத்து 14600 கனடியாக அதிகரித்திருக்கிறது. இது பற்றிய அண்மைச் செய்தியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காவிரியில் 14000 கனஅடியும் வாய்க்காலில் 600 கனஅடியும் தண்ணீர் தற்போது வெளியேற்றப்படுகிறது. இது தொடர்பான விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் இளவரசன். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் இளவரசன், சொல்லுங்க, முக்கொம்பு மேலணைக்கு தற்போது நீர்வரத்து உயர்ந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது, எந்த அளவுக்கு தண்ணீர் வரத்து உயர்ந்திருக்கிறது? அணைக்கு வரும் நீரின் அளவு படிப்படியாக அதிகரித்துள்ளது. இதனால் கடந்த 7ஆம் தேதி நடப்பாண்டு 3வது முறையாக மேட்டூர் அணை முழு கொள்ளளவு எட்டிய நிலையில் தற்போது மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவும் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் வந்து முக்கொம்பு மேலணைக்கு கடந்த சில தினங்களாக 5000 கனஅடி தண்ணீர் மட்டுமே வந்து கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் வந்து கனமழை மற்றும் பிற பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக காவிரி ஆற்றில் அதிகமான நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் தற்பொழுது திருச்சி முக்கொம்பு மேலணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இன்றைய காலை 9 மணி நிலவரப்படி முக்கொம்பு மேலணைக்கு சுமார் 14600 கனஅடி தண்ணீர் அதிகரித்துள்ளது. கடந்த 2 தினங்களாக வந்து 5000 கனஅடி வந்த நிலையில் தற்பொழுது 14600 கனஅடி வந்துள்ளது. அதே நேரத்தில் இந்த 14600 கனஅடியில் வந்து காவிரி ஆற்றில் வந்து 14000 கனஅடியும் கிளை வாக்காளியில் வந்து 600 கனஅடியும் தண்ணீர் தற்பொழுது வெளியேற்றப்படுகிறது. இதே நேரத்தில் வந்து மேட்டூர் அணையிலிருந்து நேற்று இரவு வந்து 24100 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் வந்து முக்கொம்பு மேலணைக்கு இன்று மாலையோ அல்லது நாளை அதிகாலைக்குள் வரும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இன்னும் முக்கொம்புக்கு வந்து நீர்வரத்து அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. அதனால் கரையோர மக்கள், அதாவது காவிரி கரையோர மக்கள் வந்து கொஞ்சம் தாழ்வான இடங்களிலிருந்து மேடான பகுதிகளுக்கு செல்லவும் வந்து மாவட்ட நிர்வாகம் தற்பொழுது அறிவித்துள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி இளவரசன்.